நம்ம வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கலாம். நம்ம மாடியில் போயிட்டு திடீர்னு கேஸ் காலி ஆயிடுச்சிங்க, அப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுக்கலான்னுட்டு. பீட்ரூட் ஒரு 100 கிராமு, கேரட், பீன்ஸ் எல்லாமே 100 கிராம் வச்சுக்கோங்க. நான் 1 கிலோவுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி. இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூனு, தயிர், பச்சை பட்டாணி 1 கப்பு, தக்காளி, வங்காயம் ரெண்டுமே 150 கிராம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். பச்சை மிளகாய் 4, கீரி வச்சுருக்கேன், அரிசி 1 கிலோ ஊற வச்சு கழுவிறுத்து வச்சுக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய், தலை 2 போட்டுட்டு அதோட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீல வாக்கில் நறுக்கி வச்ச வெங்காயம், அது நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். நம்ம அடுப்புன்றதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஆகும், நம்ம கேஸில் செய்கிற மாதிரி ஸ்பீடாக ஃபாஸ்ட்டாக செஞ்சிட முடியாது. இது பொறுமையாக தான் அனல் உரைக்கும். நல்லா ரோஸ்ட் ஆகட்டுங்க. திடீர்னு காலையில் கேஸ் காலி ஆயிடுச்சு, அதனால் மாடிக்கு போயிட்டோம். பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். வெங்காயம் செவந்து வந்த உடனே அடுத்து பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கீரி வச்சுக்கிறேன், பச்சை மிளகாய் சேர்த்து அதையும் வதக்கலாம். அடுத்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சொல்லியிருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். சின்ன ஸ்பூனில் எடுத்துக்கோங்க, ரொம்ப பெரிய ஸ்பூனாக இருந்துச்சுனாக்க 1 ஸ்பூன் போதும். இஞ்சி பூண்டு விழுது கைவிடாத மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா இஞ்சி பூண்டு விழுது வந்து அடி பிடிக்கும், ஒட்டிக்கும். அதோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றுனீங்கன்னா தான் நல்லாயிருக்குங்க. இவ்வளோ நேரம் ஆகுது பார்த்தீங்களா. 1 கைப்பிடி புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு பச்சை வாடை போடும் பெருக்கி, அப்புறம்தான் இதை சேர்த்துக்கணும். புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்து கேரட், பீன்ஸ், பீட்ரூட் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. கொஞ்சம் வதங்கட்டும். பட்டாணி இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வதங்கட்டும், எண்ணெயிலே வதங்குவோம் காய், அப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சீக்கிரமாகவும் வெந்துடும், பாதி நம்ம வதக்கிறதுலே வெந்துடும். அப்பப்போ கைவிடாத மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு பெரிய பெரிய கட்டை வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் அனல் வரைக்கும். இது சாதாரண குச்சிங்க தான், கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். தேவைக்கிற அளவு உப்பு சேர்த்துக்கலாம், சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம். காரம் கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் 2 ஸ்பூன் கரெக்டாக இருக்கும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திடீர்னு கேஸ் காலி ஆயிடுச்சுங்க, என்ன பண்ணுறது. அதனால தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணிட்டோம், மாடியில் போய் செஞ்சிடலாம், 2 வேலைக்கும் ஆகிடும்னுட்டு.
கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. பாருங்க கைவிடாத கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அப்படியே பிடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல இல்லைங்களா இன்னும், அதனால் தயிர் 100 கிராம் பேக்கெட்டுங்க. 100 கிராம் நம்ம வீட்டிலேயே துவைய வச்சு கூட சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம்தான். தயிர் சேர்த்துக்கிறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம், இல்லைனாலும் அப்படியே செய்யலாம். கொஞ்சம் புளிப்பு தன்மை கிடைக்கும். தயிர் இல்லைனா நம்ம எலுமிச்சம்பழம் கூட புளிஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ தயிர் சேர்த்த உடனே நல்லா கொஞ்சம் அடி பிடிக்கிறது இருக்காது. இப்போ வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு எவ்வளவோ, எத்தனை டம்ளர் அரிசி வந்ததுன்னு சொல்லிவிட்டு அளந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி, இப்போ நம்ம அடுப்புலன்றதுனால 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க, அப்போ தான் அது கரெக்டாக இருக்கும். நம்ம குக்கரில் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி வைப்போம் இல்லைங்களா, இதை வந்து 3 டம்ளர் தண்ணி வைக்கணும். நீங்கள் எத்தனை டம்ளர்னு கணக்கு போட்டுக்கோங்க. கணக்கு போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு காரெல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். மூடி போட்டு விட்டுடலாம். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், காய் வேகட்டும், அப்புறமேட்டு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சீக்கிரமாக வெந்துடும் இல்லைங்களா, காய் கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் பாருங்கள் பாருங்கள் நல்லா சலசலன்னு ஒரு 5-10 நிமிஷம் கொதிக்கட்டும். காய் அரை வேக்காடு வந்துடும். அரை வேக்காடு வெந்த உடனே நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். பாருங்கள் வெந்துருச்சு காய். இப்போ வந்து அரிசி சேர்த்துக்கலாம். நான் சாதாரண பச்சரிசி தான் சொல்லியிருக்கேன், நீங்கள் பிரியாணி அரிசியாக இருந்தால் கூட ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. பிரியாணி அரிசினா நான் சாதா அரிசிக்கு தான் தண்ணி சொல்லியிருக்கேன். அரிசி சேர்த்துக்கலாம், தண்ணி சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நம்ம கரெக்டாக ஊற்றிட்டுருக்குறோம் தண்ணி, அதனால் அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். அப்படியே ஸ்லோவாகவே எறிவிடுங்க, ஃபாஸ்ட்டாக எறிவிடக்கூடாது, ஏன்னா தண்ணிலாம் அப்படியே இழுத்துடும். வேகமாக எறிவிச்சிங்கனாக்க ஸ்லோவாக இருந்தால் கரெக்டாக இருக்கும், சாப்பாடு வேகிறது அந்த தண்ணியும் கரெக்டாக இருக்கும். பாருங்கள் பாதி வெந்து வந்துருச்சு தண்ணி, நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றியிருந்தோம் அந்த தண்ணி சுருண்டுருச்சு. மறுபடியும் ஒரு கலர் அடி எதுவும் பிடிக்காத கலரி விட்டுக்கோங்க. அப்புறம் மூடிடலாம். சல சல சலன்னு கொதிக்குது பாருங்க. மூடி போட்டு மறுபடியும் சிம்மாவே எரி வச்சுக்கோங்க மெதுவாகவே. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாருங்க எடுத்து பார்க்கலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஆட்பாக்ஸில் மாற்றிக்கலாம். ஆட்பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டால் நம்ம சூடாகவே இருக்கும். நாங்கள் வந்து மதியத்துக்கு ஆட்பாக்ஸில் மாற்றி வச்சுட்டு இப்போ சாப்பிட்றதுக்கு தனியாக வச்சுக்கிட்டோம். இது வந்து நம்ம 10 பேர் 12 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். 1 கிலோ அரிசி சாதா அரிசி தான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ.